அகிலத்திருநாயகி என்கிற அந்த பெயர் தான் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்குது மனநிலை. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் என்னுடைய கௌரவம் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்றது என்னுடைய வேண்டும். இன்று வரை நான் இந்த பைசைக்கிள் தான் எனக்கு துணை. நான் இந்த வருடம் 12 தங்கப்பதக்கங்களை பெற்றேன். பிறகு இந்த விளையாட்டில் ஒரு தங்கப்பதக்கம் எடுப்பதென்றால் ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி. 5000 மீட்டர் போட்டியில் பங்கு பற்றி அதில் புதிய சாதனை பெற்றேன், ரெக்கார்ட். அதில் 4 தங்கப்பதங்களை பெற்றுக்கொண்டேன். நான் பிலிப்பைன் செல்வதற்கு நான் இவருடைய உதவியையும் நாடவில்லை. கிட்டத்தட்ட 3.5 லட்சம். அவருடைய உடல் நலம் என்ன, ஹெல்த்தி என்ன, நான் எப்படி இருக்கின்றேன், இருந்தாலும் விடுவதில்லை. மனதை உறுதியாக்கி கொண்டேன். பயப்படவில்லை, பயந்தால் ஓட முடியாது. மற்றது ஒவ்வொரு மண்ணிலும் ஒரு சக்தி இருக்கின்றது. அது எங்களுக்கு உண்மையில் அந்த உள்ளங்காலில் படும் பொழுது அதுவும் ஒரு உற்சாகம், அதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் தான் நான் வெறுங்காலில் ஓடுவினேன். அங்கு ஒரு குரல்கள் வளமாக தட்டப்பட்டு கேட்டது, நீங்கள் அண்ணாவுக்கு பின்னால் ஓடினால் எப்படி இருக்கும் என்று. எனக்கு அசைந்த நாளிலும் ஒரு தங்கப்பதக்கம் எடுப்பது தான், அதான் என்னுடைய நோக்கம். அகிலத்திருநாயகி தன்னுடைய பெயருக்கு ஏற்றால் போல் இந்த அகிலத்தை திரும்பி பார்க்க வைக்கிற பெண்ணாக மாறியிருக்கிறார். அவருக்கு வயது 72. தடகளத்தில் ஓடுகிற போது அவருடைய வயதோ 16 என்றாகிவிடுகிறது. அண்மையிலே பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில் கலந்து கொண்டு 1500 மீட்டர் ஓட்ட போட்டி மற்றும் 5000 மீட்டர் விரைவு நடை போட்டி ஆகியவற்றில் தங்கப்பதக்கங்களையும் 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்கிறார். நான்கு தங்கப்பதக்கங்களை வெல்லுவதே தன்னுடைய விருப்பம் என்பதை சிரித்தபடி சொல்லுகிற அவரை மொழிய வழியில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்தோம். வெட்டியாட்டி குவித்து வைத்திருக்கிற பதக்கங்களை பார்த்தபடி அவருடைய தன்னம்பிக்கை கதைகளையும் தன்மான கதைகளையும் கேட்டறியும். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்கள். இன்றைக்கு உங்களை பற்றின பேச்சுத்தான் தாயகம் எல்லாமே அப்படியே பரவி இருக்குது. இந்த உங்களுடைய இந்த சாதனைகள் சமூக ஊடகங்களின் வழியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறது. நாங்களும் உங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த அகிலத்திருநாயகி என்கிற அந்த பெயர் தான் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்குது மனநிலை. மனநிலை கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. என்னை பார்த்து இளஞ்சந்ததியினர்கள் பின்பற்ற வேண்டும் தான் எனது முக்கியமான ஒரு வேண்டுகோள். என்னை நீங்கள் கௌரவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் என்னுடைய கௌரவம் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக. உங்களை பற்றி நாங்கள் நிறைய தேடினோம். இப்போ அதாவது பிலிப்பைன்ஸில் நடந்திருக்கக்கூடிய இந்த தடகள விளையாட்டு போட்டியில் வந்து நீங்கள் வெற்றி ஈட்டிய பிற்பாடு இந்த அகிலத்திருநாயகி என்கிற பெயரை வந்து எங்களுடைய தாயகம் உச்சரிக்க தொடங்கியிருக்கு, தேடத் தொடங்கியிருக்கு. யார் இந்த அம்மா, யார் இந்த அம்மான்லாம் தேடத் தொடங்கியிருக்கணும். இந்த விளையாட்டுக்கள் மீதான தீராத இந்த காதல், அதுவும் சின்ன வயசில் மைதானத்தில் போய் விளையாடுறதுன்றது அது இயல்பான விஷயம். சரி, அதுக்கு பிறகு வந்து விளையாட்டு வீரர்களாக அப்படியே பரணமிக்கல, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் போவினும் அப்படியே ஓய்வு வண்டி இருந்துருவினும். நீங்கள் இந்த 70களை கடந்திருக்கக்கூடிய வயதிலையும் வந்து நீங்கள் சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள். எப்படி இந்த உத்வேகம்? எனக்கு சிறு வயசிலிருந்தே விளையாட்டில் மிகவும் உற்சாகமாக இருக்கும். எனக்கு விளையாட்டை நான் இந்த வயசிலே நான் விளையாட வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இருந்தது. நான் பாடசாலை காலத்தில் பல சாதனைகள் புரிந்துள்ளேன். பிறகு தொடர்ந்தும் நான் உள்ளத்தில் மாவட்டத்திலேயே ஒரு சிறைச்சாலை உத்தியோகத்தராக தெரிவு செய்யப்பட்டு கடமை புரிந்தேன். அந்த காலங்களில் அந்த சிறைச்சாலை ஊடாக நடக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றினேன். மற்றது மாஸ்டர்ஸ் டெல்லி சாம்பியன்ஷிப், மற்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கான நிகழ்வு, இதுகளில் தவறாமல் பங்கு பற்றி பரிசுகள் எடுப்பேன். பிறகு அந்த விளையாட்டில் ஒரு தங்கப்பதக்கம் எடுப்பதென்றால் ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி.
அதில் நான் தனி சந்தோஷம் அடைவேன். என்னுடைய சுகத்தை நான் பரிசீலிப்பதென்றால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதில்லை. மைதானத்தில் இறங்கி 5000 மீட்டர் ஓடி முடித்தேன் என்றால் நான் சுகமாக இருக்கிறேன் என்பதை நானே பயிற்சித்துக் கொள்வேன். அடுத்து விளையாட்டில் ஒரு உடல்நலம் சுகமாக இருந்தால் தான் ஒரு பிள்ளை மற்ற ஏனைய வேலைகளில் சுறுசுறுப்பாக இயங்கி சமூகத்தில் முன்மாதிரியாக வர முடியும். இந்த காலத்தில் அதை உள்ள பிள்ளைகள் கூடுதலாக பயன்படுத்துவதில்லை. அது அவர்களுடைய சூழல் சுற்றாடல் மற்ற எங்களுடைய இந்த ஏரியாக்களில் 35 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான விளையாட்டுகள் நடைபெறுவதில்லை. சமூகத்தில் அவர்கள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பங்களும் இல்லை. இப்படியான விளையாட்டுகளை இங்கே ஏற்படுத்தினால் அந்த வயதுவர்களோடு என்னுடைய வயசில் ஓடி இல்லை சில பேர் தாங்கள் ஏதாவது ஒரு தாங்கள் அழிகின்ற விளையாட்டில் பங்கு பெற்றாண்டு இருப்பார்கள். அவர்கள் அதை விட்டு இந்த காலத்தில் டிவிக்கு முன்னால் ரேடியோவுக்கு முன்னால் வீட்டுக்கு பாரமாக இருந்து பிள்ளையப்பன் டீ கொண்டு வான்னு சொல்லி அவர் வயது என்று பிள்ளைகள் அவர்களுடைய கடமையை செய்து அவரை அவரை சோம்பேறியாக்குகிறார்கள். இனி அம்மா உங்களால் ஒன்றும் இயலாது, நீங்கள் வீட்டில் பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று இதாலே அவள் நோய்காவியாகின்றா. அவருக்கு சுகர் அப்படியான பிரச்சனைகள் மற்றபடி கொலஸ்ட்ரால் இப்படியான பல நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இதற்கு காரணம் சாப்பிட்ட பின்னர் நித்திரை கொள்வது, இவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை வீட்டில் செய்யாமல் ஒரு ஆள் ஒரு அம்மா ஒரு ஆள் வீட்டில் வேலை செய்தால் அவருடைய கைகால்கள் அசைஞ்சு இரத்தோட்டம் ஓடுவதற்கு துணையாக இருக்கும். இது அப்படி இல்லை, அவர்கள் வீட்டில் இருந்து மெல்லமாக நடந்து மெல்லமாக இருந்து அம்மா மெல்லமாக நடவுங்கள், அவை காரில் ஏற்றி மோட்டர் பைக்கில் ஏற்றி மிகவும் அவதானமாகத்தான் கொண்டு செல்வார்கள். இன்று வரை நான் இந்த பைசைக்கிள் தான் எனக்கு துணை. பவுனியாவில் ஒரு பைசைக்கிள், நான் வயலுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு பைசைக்கிள், மற்றது இப்படி ஒவ்வொரு ஒரு பைசைக்கிள் இருப்பதால் எனக்கு அந்த ஓட்டோ கொடுக்குற காசும் குறைவு. எனக்கு வந்து இங்கே முள்ளிய விலையில் ஒரு அம்மாவனுடைய பரம்பரை கோவில் படையில் வைரவர் கோவில் ஒன்று இருக்கின்றது. அந்த கோயிலில் உரிய கடமைகளை செய்வேன். மறுபடி எனக்கு சொந்த வயல் நிலம் இருக்கின்றது, வயல் விதைப்பேன். கிட்டத்தட்ட ஒரு வேட்டத்தில் 300 பேக் நெல் அடிக்கும், உளுந்து விதைப்பேன், எள்ளு விதைப்பேன். இந்த சுய முயற்சிகள் நான் சிறு வயதிலேயே தைப்பேன், சின்ன பேக் கதைகள் பின்னுவேன். முந்தைய நான் படித்து விட்டிருக்கும் காலத்தில் இலவசமாக பிள்ளைகளுக்கு தையல் பழக்கி இருக்கிறேன். என்னுடைய தையல் கற்றவர்கள் இப்போ தையல்களாக இருக்கின்றார்கள். என்னுடைய தொழில் வாய்ப்பு இந்த தொழில் வாய்ப்பு கிடைத்த பின்னர் நான் தையலில் தொடர முடியவில்லை, எனது தொழிலையே மேற்கொண்டு செய்து வருகின்றேன். அப்பொழுது அங்கு இருக்கும் ஓய்வு நேரங்களில் பயன்படுத்தி தலை உலகி பேட்டர்ன் போடுறது, பேக் பின்னுறது. அப்படி நான் 75ஆம் ஆண்டு வேலைக்கு செல்லும் பொழுது எனக்கு ஒரு நாள் சம்பளம் 6 ரூபா கைசுவல். அப்போ நான் நிரந்தரமான வேலையிலே அந்த நேரத்தில் அந்த ஓய்வாகம் இருக்கும் நேரங்களில் அதை பயன்படுத்துவேன், பேக் பின்னுவேன். வீட்டில் இருந்தால் பக்கத்து காணிக்குள்ளே நிலக்கடலை போடுவேன், மற்ற தேங்காய் வெட்டி காய விட்டு தேங்காய் எடுப்பேன். அந்த காலத்தில் சில சிக்கல்கள் சாமான்கள் வர முடியாதுல, கொஞ்சம் 93 மூன்றுக்குள்ளே இந்த வன்னி மாவட்டத்தில் கொஞ்சம் வன்னியில் கொஞ்சம் சிக்கல் சாமான பொருளாதார தடை இருந்தது. அப்போ எனக்கு 2 பிள்ளைகள். இப்போ பிள்ளைகளுக்காக நான் சில சுய முயற்சி செய்து எண்ணெய் காய்ச்சி இப்படியெல்லாம் செய்து அதை விற்று பிள்ளைகளுக்குரிய சாமான்களை சேகரித்து வைத்து விடுவேன். இப்போ நான் சாப்பாடு கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ அப்படி நாங்கள் சில சில சுய முயற்சிகளால் எங்களை முடிந்த அளவு நாங்கள் செய்ய வேண்டும். ஏதாச்சும் என்ன ஒரு காலங்களில் ஒரு 12 கூடிய பொருட்கள் இருக்கும். புளியம்பழ காலத்தில் புளியம்பழத்தை வாங்கி அதை பிணைந்து புளி சேர்த்து வைப்பேன். மற்ற எள்ளு விதத்தால் அதை எள்ளை பிள்ளைகளுக்கு உணவுக்காக எள்ளு இழுத்து கொடுப்பேன். மற்றது உளுந்து விதைப்பேன், அதை விற்று பயன்படுத்தி இந்த கோயில் கட்டுவதற்கும் அதுகள் எனக்கு அந்த உதவியாக இருந்தது. இப்போ நீங்கள் எங்கே விவசாயம் செய்கிறீங்க? இப்போ தண்ணி முறிப்பில், அதுக்கு நான் பைசைக்கிளே தான் போய் வருவேன். தண்ணி முறிப்பு குளத்துக்கு கீழே ஒட்டி சுட்டானில புதுக்குளம் ரோட்ல ஒரு வயல் இருக்கிறது, 7 ஏக்கருக்கு இந்த முறை வயல் விதைத்துள்ளேன். நாங்கள் நிறைவான பொருளாதாரத்தில் நாங்கள் உழைச்சி எங்களுடைய கால்களில் நிற்கிற போது அந்த தரக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியை வந்து அளவிட முடியாது. எங்களுடைய நிலத்தில இருந்து நாங்கள் எங்களுக்கான உணவை பெற்றுக்கொள்ளுகிற போது கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களது ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றலாம். சரி, இதோ ஒரு அப்புறம் இருக்கு, இந்த நாங்கள் கொஞ்சம் பிலிப்பைன்ஸில் பக்கம் போயிட்டு வருவோம். அண்மையில் இந்த பிலிப்பைன்ஸில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர்ஸ் அத்லட்டிக் ஊடாகத்தான் உங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படி அந்த பயணங்கள் சாத்தியமானது, அந்த கதைகளை பகிர்ந்து கொள்ள முடியும்? நான் இந்த வருடம் 12 தங்கப்பதக்கங்களை பெற்றேன். தெப்பங்கொல் அன்று கொழும்பில் ஒரு நிகழ்வு நடந்தது, நான் 4 நிகழ்வில் பங்கேற்று கொண்டேன். அன்று எல்லோரும் கோவில் வழிபாட்டில் இருந்தார்கள். நான் எனது குலதெய்வத்தை மிகவும் அன்பாக கேட்டு நான் இன்று உண்மை விட்டு செல்கின்றேன். எனக்கு ஒரு தடை தாமதம் இல்லாமல் என்னை வழியறிஞ்சு கொண்டு கேட்டு சென்று
அந்த விளையாட்டில் பங்கு பெற்றேன். நான்கு தினவர் முக்கியமான தினம், தைப்பொங்கல் எல்லாரும் பொங்கி படைத்து குதூகலம் அடைவார்கள். நான் அந்த குதூகலத்தை எனது விளையாட்டுக்கு எடுத்துக்கொண்டேன். எடுத்து அங்கு சென்று 5000 மீட்டர் போட்டியில் பங்கு பற்றி அதில் புதிய சாதனை பெற்றேன். ரெக்கார்ட் புதிய சாதனை பெற்றேன். அதில் 4 தங்கப்பதக்கங்களை பெற்றுக்கொண்டேன். இந்த வருடம் 12 தங்கப்பதக்கங்கள் விழிப்பெண்சூட பெற்றதோடு 14 தங்கப்பதக்கங்களை வென்றெடுத்தேன். இலங்கையில் நடைபெறும் விளையாட்டுகளில் நாங்கள் வெற்றி பெறுவதை கொண்டுதான் வெளிநாடுகளுக்கு அக்கறை தெரிவு செய்து எடுப்பார்கள். அந்த வகையில் நான் தெரிவு செய்யப்பட்டேன். பிலிப்பைன்ஸுக்கு போவதற்கு விண்ணப்பித்துள்ளேன். விண்ணப்பித்த காலங்களில் எனக்கு அமோகமான வேலைப்படும், வயல் விதைக்க வேண்டும், வயலுக்கு பயலை ஓடிவிக்க வேண்டும். சில வேலைகளை நான் செய்யக்கூடியதாக இருக்கும், சில வேலைகளுக்கு ஒரு ஆக்களை வைத்து செய்விக்கக்கூடிய மைண்ட் எனக்கு விவசாயத்தில் அந்த அறிவு இருக்கின்றது எனக்கு. இப்போ அப்படியெல்லாம் செய்துவிட்டு போய் வயலுக்கு போகும் பொழுது அந்த இடையில நாங்கள் அந்த உரிய காலத்தில் சிலதை செய்யாவிட்டால் எங்களுடைய விளையாட்டு எல்லாத்தையும் நாங்கள் உரிய காலத்தில் உரிய நோக்கோடு செய்யாவிட்டால் சரியான பயனை அடைய முடியாது. அப்போ அந்த காலத்தில் அந்த பயனை அடைய கொண்டு நான் பிலிப்பைன்ஸ் போக முன்னமே இந்த விடயங்களை முடித்து தான் சென்றேன். அப்போ செல்லும் பொழுது கடைசி நேரமிடம் எனக்கு விசா கிடைக்கவில்லை. இதை யாருக்கும் பிலிப்பைன்ஸுக்கு போகிறதே பெரிய பிரபலியமாக சொல்லவில்லை. போகிறதுக்கு முதல் நாள் தான் என்னுடைய கையில் விசா கிடைச்சது. நான் இப்போ இங்கே நான் அந்த நேரம் எனக்கு கௌரி விரதம், சில உணவுகளையும் சேர்ந்து தயாரித்து தான் கொண்டு கொண்டு நான் அதுக்கு ஆயத்தம் செய்யவில்லை. சத்து மாவுன்றை தான் சும்மா தயாரித்து கொண்டு சென்றேன். நூடுல்ஸ் பேக்கெட்டு, சூப் பேக்கெட் இதை தயாரித்து கொண்டு சென்றேன். கொண்டு சென்று அங்கு முதல் நாள் நிகழ்வில் எனக்கு 3 விளையாட்டுகள் ஒரே நேரத்தில் போடப்பட்டிருந்தது. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. முதலாவது நிகழ்வு 1500 மீட்டர். அதில் போய் பார்த்தேன். கிரவுண்ட்ஸை பார்த்தவுடன் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கா தான் இருந்தது. அடா ஒரு வித்தியாசமான உணர்வு, என்னடா இப்படி இருக்கு, என்னடா இப்படி இருக்கு, இந்த வெள்ளக்காரர் எல்லாரும் பார்க்கறதுக்கு பெரு பரவசமான ஒரு தோட்டத்தோடு இருக்கிறார்கள், அவருடைய உடல் நலம் என்ன, ஹெல்த்தி என்ன, நான் இப்படி இருக்கின்றேன். இருந்தாலும் விடுவதில்லை, மனதை உறுதியாக்கி கொண்டேன். பயப்படவில்லை, பயந்தால் ஓட முடியாது. உறுதியாகி கொண்டு 9:40 சரியாக 1500 மீட்டர் ஆரம்பமானது. தொடர்ந்தும் ஓடினேன். 3.5 ரவுண்ட் சுத்த வேண்டும் 1500 மீட்டருக்கு. அதில் களைக்காமல் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு, இந்த வயசில் எல்லாருக்கும் ஒரு களைப்பு வருவது என்று இயற்கையாக சொல்கிறார், உண்மைதான். ஆனால் மனதில் உறுதி கொண்டு ஒரு நோக்கை நாங்கள் பயணம் செய்வோமாக இருந்தால் களைப்பு எதுவும் எங்களுக்கு கிட்ட வராது. அந்த ஒரு நோக்கோடு போய்கொண்டு தான் இருக்கும். அந்த நோக்கோடைய அதில் முதலாமிடம் பெற்றேன். வந்தவுடன் ஒரு வெள்ளக்காரர் வந்து கூட் ரன்னர் வந்த ஓட்டக்காரர் என்று சொல்லி எனக்கு கை கொடுத்து ஒரு சத்துள்ள 2-4 பாட்டில் கொடுத்தார். குடிக்க சொல்லி குடித்தேன். அதன் பிறகு வந்து தான் மிச்ச விளையாட்டுகளை நான் ஆரம்பித்தேன். ஏன் 2 விளையாட்டுகளை நீங்கள் அன்றைய தினமே செய்ய வேண்டிய நிர்பாகியம் ஏற்பட்டது. அதனால நான் 4 தங்கப்பதக்கங்களை பெற முடியவில்லை. அது எனக்கு மிகவும் ஒரு பெரிய வேதனை தான். ஸ்ரீலங்காவில் 4 தங்கப்பதக்கங்களை பெற்றேன், சிங்கப்பூரில் பெற்றேன், உடுப்பியில் சென்றவரிடம் நடந்த விளையாட்டில் 4 தங்கப்பதக்கங்களை பெற்றேன். அதை இங்கே பெறவில்லை என்ற ஒரு வேதனை தான். ஆனால் ஒன்றில் தடம் பயித்தாலே போதும், ஒரு விளையாட்டில் நாங்கள் ஒரு பரிசு எடுத்தாலே போதும். சிலர் ஒரு விளையாட்டுக்கும் விண்ணப்பித்திருந்தார்கள். எனக்கு அசந்த நாளிலும் ஒரு தங்கப்பதக்கம் எடுப்பது தான், அதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் நாளுக்கு நான் விண்ணப்பிக்கிறது. களைப்பை பற்றி சிந்திப்பதில்லை. ஒரே நாளில் நடக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு பரிசு எடுப்போம்ன்ற நோக்கத்தில் அந்த விளையாட்டை செய்தேன். ஆனால் நீங்கள் 2 தங்கப்பதக்கம், 1 வெண்கலப்பதக்கம், மொத்தமாக 3 பதக்கங்களோடு வந்திருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் இங்கே வந்த பிறகு சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த செய்தி வந்து எல்லா இடம் பரவிட்டு நிறைய பேர் உங்களை தேட தொடங்கிச்சிடும். நீங்கள் ஊருக்கு வரைக்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் கொண்டு வந்து ஒரு என்னுடைய ஒரு சிநேகிதமாக இருந்த ஒரு மிஸ்ஸஸ் ஜெயபாலேந்திர அறிஞர், ஒரு வடைய ஓய்வு பெற்ற அதிபர், மற்ற போன ராணி ஜெயபாலேந்திராண்டு ஒரு ஆங்கில உதவி கல்வி பணிப்பாளர், அவை 2 பேருக்கும் இந்த விடயத்தை கூறினேன். கூறிவிட்டு மற்ற நிற்குணபதி சிவஞான சுந்தரம், அவன் நான் பழைய முந்தியிருந்த பவனியா வீட்டுக்காரி, அவருக்கும் இந்த விடயத்தை கூறிவிட்டு பரவலாக நாங்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லை. கொஞ்சம் அமைதியும் எனக்கு வேண்டும். களைப்படைந்து வந்தேன். அங்கே 2-3 நாள் சோறு சாப்பிடக்கூடிய நிலை இல்லை. சில என்னுடைய விரத காலங்கள்ன்றபடியால் அந்த சாப்பாடு சில கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தது. வந்து அதன்படி நான் வந்து சேர்ந்து கொஞ்சம் களைப்பானபடியால் நான் எல்லாருக்கும் பரவலாக இந்த விடயத்தை கூறவில்லை. வந்து வீட்டில் பேசாமல் இருந்து விட்டேன். இருந்தால் ஃபோனுகள் எல்லாம் பரவி பரவி எனக்கு கோல் எடுத்து கொண்டு ஃபோனில் எல்லாம் டெலிஃபோன் வந்து கொண்டு இருந்தது. அது எனக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. தொடர்ந்து வந்தாலும் நான் கோவிப்பதில்லை. ஏதோ ஒரு நோக்குடன் தான் அந்த பிள்ளைகள் என்னை நோக்கி வருகின்றார்கள். நான் அவர்களுடன் சந்தோஷமாகத்தான் உரையாட வேண்டும். எனது அனுபவத்தை பகிர்ந்தால் தான் எதிர்கால சந்ததியில்
சந்ததியினர் இதை பார்த்து அவர்களும் முன்னுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும்ன்றதை நான் மனதில் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்காக நான் எனது விடயத்தில் தளராமல் எல்லோருக்கும் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தேன். சில பேர் எங்கள் இந்த உங்களுடைய போட்டோ உடுப்போட நீங்கள் திறம்பட விளையாடி காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் படித்த பாடசாலை ஆரம்ப கல்வி கலைமகள் முள்ளியுலை வித்தியாலயம், அடுத்தது வித்யானந்தா குறிச்சி முள்ளியத்தீவு மாவட்டத்திலேயே பெரிய பிரபலியமான ஒரு ஸ்கூல் பாடசாலை. அந்த ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போய் படம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு கட்ட பாடசாலை, ஓ நான் கட்ட காலை, எனக்கு அது பெரிய ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த பாடசாலையில் கால் மிதித்து பதில் சொல்லும் பொழுது எனது கண்ணால் தண்ணீர் வந்து விட்டது. என்னை தூக்கி வளர்த்த தாயின் மடியில் இருந்து நான் வளர்ந்து இன்று ஒரு வயதுவ நிலை அடைந்து வந்தும் எனக்கு இந்த உத்வேகத்தை கொடுத்தது நீதான் அம்மா என்று சொல்லி எனக்கு பெரும் பெரும் வேதனையே கொடுத்தது அந்த ஸ்கூல் படம். அதுலேருந்து படம் எடுக்கும் பொழுது கதைக்கும் பொழுது அப்படி இல்லை, அந்த இடத்தில் கால் மிதித்த போது எனக்கு ஒரு எண்ணறியாத உணர்வு பூசம் பூர்வமான ஒரு மனவேதனையும் சந்தோஷமும் எனக்கு அளித்தது. அந்த காலத்தில் எனக்கு படிப்பித்த ஆசிரியை திருமதி பரமசாமி, கைலாய பிள்ளை, யோகநாதன் ஆசிரியர், மகாலிங்கம் ஆசிரியர், ஞானசேகரம் ஆசிரியர், மோனராணி ஐயம்பிள்ளை, இப்படி பல சிவஞான சுந்தரம் ஆசிரியர், இப்படி பல ஆசிரியர்களையும் நான் மனதில் கொண்டேன். தம்பு மிஸ், தம்பு மிஸ் இப்படி அவர்களையும் நான் நினைவு ஏற்க வேண்டிய விஷயம், நான் சின்னதில் கொஞ்சம் துரிதமானவள், சாப்பாட்டை கவனிக்காமல் எல்லோரும் மத்தியான நேரம் சாப்பாட்டு பாசலை தூக்குவார்கள். நான் பந்தை தூக்கி நெற்போல் விளையாடுவதற்கு ஆயத்தம் நெற்போல் ஷூட் பண்ணுறதுக்கு, அப்பொழுது ஆசிரியர் மேல் கண்டால் கூப்பிடிஞ்ச வாண்டு ஒரு அடி போட்டு போய் சாப்பிடணும்னு சொல்லி தான் விடுவார்கள். எனக்கு அடி வேண்டி படிப்பதில் ஒரு தனி இன்பம், அவர்கள் எனக்கு அடிப்பதாக இருந்தால் நான் யோசிப்பேன். அந்த ஆசிரியருக்கு என்னில் உண்மையான ஒரு அவதானம் இருக்கிறது தான் நான் அந்த வயசுலேயே சிந்தித்து கொண்டேன். வீட்டில் வந்து அந்த கதையை அம்மாவைக்கும் சொல்ல மாட்டேன், நான் குழப்பிடி செய்தபடி தான் அடித்தவர்கள் என்று. இப்போ நான் அந்த விளையாட்டில் உண்மையாக கவனமாக இருந்தபடியாக நான் வகுப்பில் எல்லாரும் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்தேன். அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய இந்த கதைகள் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இளையவர்களுக்கு வளர்ந்து வருகிற சமுதாயத்துக்கு வந்து உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கதைகள், முயன்றால் எங்களால் முடியும். அதே நேரத்தில் வயது ஒரு தடை இல்லை, வயது ஒரு தடை, உண்மை. நான் மைதானத்தில் இறக்கும் பொழுது எனக்கு 72 வயசுன்றதை நான் சிந்திக்கவில்லை. நான் அந்த நேரத்தில் நான் என்னுடைய உடம்பும் ஒரு மெல்லிய உடம்பு, நான் ஒரு 16 வயசுன்றதை தான் நான் எனக்கு அந்த தோட்டத்தில் நான் நின்று எனக்கு வயசு போட்டதே நான் ஒரு நாள் விழுவேன்ன்ற சிந்தனை எனக்கு வருவதில்லை. நான் உள்ளமையாக தான் இருக்கிறேன், இதை என் மனசில் நினைப்பேன். இதனுடைய தான் நான் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நான் இங்கே இலங்கையில் நடக்கும் விளையாட்டுகளில் சென்று 2010 என்னை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சாதனையான பெண்மணி என்று சொல்லி வீரசிங்கம் மண்டபத்தில் யாழ்ப்பாணத்தில் என்னை கௌரவித்தார்கள். பின்னர் கம்பகா டிஸ்ட்ரிக்டில் 2 நான் ஒரு சாதனையாளர் விருது பெற்றேன், 1500 மீட்டர், 800 மீட்டர். நான் ஒரு அந்த ஒரு முறை விளையாட்டுக்கு சென்றிருந்த பொழுது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், சென்றிருந்த பொழுது நான் 3 விளையாட்டுகளில் முதலாவிடம் பெற்று விட்டேன். அடுத்த தினக்கு இறுதியாக நடக்க இருந்த 800 மீட்டர். என்னை வெல்வதற்காக அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் ஒரு மிகவும் திறமையான ஒரு பெண்மணியை கூட்டி வந்து அவவுக்கு உள்ளங்கால்களுக்கு பிளாஸ்டர் ஒட்டி அப்படியெல்லாம் ஒட்டி மிகவும் ஒரு அவக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து எப்படி நீ கட்டித்தனமாக வேண்டுவதை செய்து கொண்டிருந்ததை நான் மைதானத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் அதை பார்த்து பயப்படவில்லை, இருந்தாலும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே நான் அந்த கிட்டடியில் நான் பார்வைக்கு நிற்காமல் நான் என்னை அனௌன்ஸ் பண்ணி என்னை கூப்பிடும் பிறகு நான் தூரத்தில் இருந்து அவதானித்தேன். அவதானித்து விட்டு ஒரு மயிலோவை வாங்கி குடித்தேன். திரும்பவும் குடித்து விட்டு அனௌன்சிங் செய்தார்கள், விளையாட்டுக்கு போனேன். நினைத்தேன் இன்று எப்படியும் வியல் எல்லாரும் என்னை செட் பண்ணி இதில் நான் முதலாவதாக விடாவிட்டால் எனக்கு சாம்பியன் கிடைக்காது. இதை மனதில் இருந்து கொண்டு ஓடத் தொடங்கினேன். ஆனால் நானும் விடவில்லை. அவர்கள் கத்தினார்கள், அவ பின்னுக்கு வாரவுக்கு நல்லதாக அவ கரகோசம் தட்டி கத்தினார்கள். இது வென்ற காதில் அது விழுந்தது. விழ நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஓடி முதலாம் இடத்தை தான் பெற்று சாதனை படைத்தேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். அந்த இடத்தில் நான் ஒரு சாதனையாளர் விருதும் பெற்றேன். உண்மையிலே இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு இது அவர்கள் என்னென்ன தொழிலை மேற்கொள்ளுகிறார்களோ அந்த தொழிலில் தங்களால் முடியும் என்கிற அந்த அடிப்படையிலே முயல்கிற போது நிச்சயமாக முன்னேறலாம். அதே நேரத்தில் எங்களுடைய மன வலிமை மிக முக்கியமான. சரி, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதுவும் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த மீட்ல நீங்கள் கால்களில் சப்பாத்துக்கள் அற்று ஓடி இருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து
மிக பரவலாக பேசப்பட்டது. எல்லாரும் அம்மா இவ்வளவு உத்வேகமாக இப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு அதுவும் போய் அங்கே வெற்றியடைஞ்சு திரும்ப வந்திருக்கு, அதுவும் எங்களுடைய தாயிலத்தை சேர்ந்தவர் என்கிற அந்த பெருமையும் எங்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கு. ஆனால் பிறகு வந்து உங்களோட சில நேர்காணலில் நான் பார்த்துருந்தேன், நீங்கள் இலகுவாக ஓடணும் என்றதுக்காக நீங்கள் அதாவது சொல்லணும் அந்த தென்காலே தனக்குதவி என்பதை விட வேறு எதுவுமே எங்களுக்கு உதவி இல்லை என்றதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையில் என்ன சம்பவம் அது? எனக்கு அந்த அப்படி நான் நடக்கிற அப்படி ஓடுவதாலே ஒரு வேகத்தை கூட்டலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு உண்டு. பட் அது ஒவ்வொரு மண்ணிலும் ஒரு ஒரு சக்தி இருக்குன்றது. அது எங்களுக்கு உண்மையில் அந்த உள்ளங்காலில் படும் பொழுது அதுவும் ஒரு உற்சாகம், அதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால தான் நான் வெறுங்காலில் ஓடுவேன். எனக்கு பலர் அதுக்கு உதவி செய்வதாக எனக்கு டெலிஃபோனில் கதைத்தார்கள். நான் அதுக்கும் சந்தோஷப்பட்டேன், அவதானித்தேன். ஆனால் உண்மையில் வெறுங்காலுடன் நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் படிக்கிற காலத்தில் சிலுப்பரை பெரிதாக அவதானிப்பதில்லை. அந்த நேரத்தில் இப்படியான நோய் நொடிகளும் இல்லை. நான் இருந்து போகும் பாடசாலை இது எந்த வீட்டிலேருந்து 1.5 மைல். நாங்கள் நடந்துதான் பாடசாலைக்கு செல்வோம், உரிய நேரத்தில் சென்று விடுவோம். நடந்துதான் நாங்கள் எங்களுடைய விளையாட்டுகளை வெறுங்காலுடன் தான் பயிற்சி செய்வோம். அந்த பயிற்சி எனக்கு அன்று சிறு வயதில் உண்டுன பேர் ஆணி வீராக பதிக்கப்பட்ட பேர். அது மிகவும் ஆணித்தரமாக வயசு வந்தவரும் என் மனதில் பதிந்து அதைத்தான் நான் இன்றும் செய்து வருகின்றேன். உண்மை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நிலத்தோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்பது அது ஆத்மீகமான ஒரு தொடர்பு. மண்ணை மிதிக்கிற போது கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு உண்மையில் எங்களுடைய உடலையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. பூமிக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்பது அது சொல்லுவார்கள், பூமி அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாவது தாய் என்று சொல்லி எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய அந்த சிந்தனையும் கூட அது வரவேற்கத்தக்கது. உளவியல் ரீதியில் உண்மையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமும் கூட. சரி, இப்போ நாங்கள் கொஞ்சம் உங்களோட குடும்பத்தில் பக்கம் போயிட்டு வருவோம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இப்பொழுது நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுமா? எனக்கு 4 அண்ணன்மாரும் 1 அக்காவும். எனது தகப்பனார் சிங்கப்பூரில் புகையிரத நிலைய அதிபராக கடமையாற்றினார். அவர் அந்த காலத்தில் ஒரு சண்டை நடந்துதான் அந்த நேரத்தில் வேலையை விட்டு இலங்கைக்கு விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இவ்விடம் வந்து ஒரு ஓவசியராக கடமையாற்றினார். கடமையாற்றி பின்னர் ஓய்வு நிலைக்கு வந்து விட்டார். அந்த நேரத்தில் அவர் எனது 12வது வயதில் நான் எனது தகப்பனார் இழந்து விட்டேன். அது பிறகு எனது தாயாரின் அரவணைப்பிலேயே வளர்ந்து எனது அம்மாவுக்கும் விளையாட்டென்றால் நல்ல விருப்பம். நான் போட்டிகளுக்கு செல்வதென்றால் இந்த தாய்மாரும் பாடசாலைக்கு அருகில் வருவதில்லை. எனது தாயார் கயிற்று மட்டும் கூட்டிக் கொண்டு போய் பாடசாலை கயிற்று மட்டும் கூட்டிக் கொண்டு போய் வழி அனுப்பி விட்டு தான் வருவார். அதுவும் எனக்கு ஒரு உற்சாகம். நான் வந்தபின் பரிசுகளை கொண்டால் அதை அழகாக பார்த்து தன்னுடைய மகள் இப்படி கட்டிக்காது என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுவே பாராட்டுவார். அவங்க ஒரு உற்சாகம். மற்ற சாப்பாடு விடயத்தில் கூட அவை நில சரியான கவனம். நான் வேலைக்கு சென்றால் கூட கடை வழியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணம் கோட்டைக்கும் போக வேண்டிய ஒரு நிலை எங்கள் கடமை நிமித்தம். போகும்பொழுது காலை இவ்விடமிருந்து புறப்படுவோம். அப்பொழுது அம்மா பாதையிலிருந்து 3 வாசல் சாப்பாடும் ஒரு புலாஸ்கில் பாலும் விட்டு தருவான். அப்போ நான் காலை சாப்பாடு எனக்கு ஒரு விதம், மத்தியான சாப்பாடு ஒரு விதம், இரவு சாப்பாடு ஒரு விதம், பால் இருக்கும். அப்போ எனக்கு நான் உற்சாகமாக தருவேன். எனக்கு உடம்பு தளராது, அதை சாப்பிட்டு விட்டு நான் வீடு வந்து சேருவேன். இல்லை, இந்த தாயுடைய உணவும் பழக்கப்போகணும் ஒரு முக்கிய விஷயம். இந்த காலத்தில் பெற்றோர்களை பார்த்தால் பிள்ளைக்கு ஒரு பனுசை வாங்கி கொடுத்து போயிட்டு வாண்டுதுகள். அதுகள் பள்ளிக்கூடம் போனால் ஒரு 50 மீட்டர் ஓடுனோடனே அப்படி இயலாத நிலையில் இருக்குதுகள். பாடசாலையில் உல நிலம் அவர்களுக்கு சரியில்லை. அந்த படித்த பாடத்தை ஸ்திரமாக படிக்கவும் அந்த பிள்ளைகளால் இயலாது. எங்களோட உள்ளூர் உற்பத்தி பொருளில் உளுந்து இருக்கின்றது, எள் இருக்கின்றது, பயிர் இருக்கின்றது, கவுப்பி இருக்கின்றது. எங்களுடைய ஊர் வளத்திலேயே இப்போ நாங்கள் வெளிநாட்டு உணவுகளை பார்த்துருக்க தேவையில்லை. இதிலேயே மிகவும் சத்தான உணவுகள் இருக்கின்றது. அந்த உணவு பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி விட்டால் அந்த பிள்ளைகள் நிச்சயம் நல்ல ஒரு திரகாத்திரமான உடம்பாக இருந்து அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து நல்ல விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று நல்ல தங்களுடைய கல்வியை நல்ல இதாக மேற்கொண்டு நல்ல முன்மாதிரியாக சமூகத்தில் வாழ முடியும். இதை இப்போ தற்போதைய பெற்றார்கள் அவர்களுக்கு வேலை கஷ்டம்தான் இருந்தாலும் பிள்ளைகளுடைய விதத்தில் அவர்கள் அக்கறையாக இருந்தால் தான் எதிர்காலத்தில் தங்களோட பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுக்காக நான் அவர்களை புலகூறவில்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு காரணம் பிள்ளைகளுடைய உணவு பழக்கத்தில் முக்கியம் கவனம் எடுக்க வேண்டும். மற்ற பிள்ளைகளை ஒரு நேரத்து கழிப்பி அவர்களுடைய வேலையை அவர்களை கொண்டு சேவித்து பிள்ளையை கொஞ்சம் தூரமாக நடக்க விட வேண்டும். இப்போதைய பெற்றார் மோட்டர் சைக்கிள் கார் திரிய விரண்டு மிகவும் கஷ்டப்பட்டு காசை கொடுத்து செய்கிறார்கள். இன்று வரையும் நான் என்னுடைய பிள்ளைகளை இந்த 93க்கு முன்னறிஞ்ச பம்பர் அடித்தது இது சுற்றி போர்க்காலம்
நான் இந்த ஒரு 2 மைல் 5ஆம் ஆண்டு குலசிப்புக்கு எனது மகளை சைக்கிள் ஏற்றி தான் கொண்டு செல்வேன். மகனை மகளையும் பின் சைக்கிளில் ஏற்றி தான் புது சைக்கிளில் கொண்டு செல்வேன். அந்த அப்பொழுது பம்பர் சுற்றி கொண்டிருக்கும் அந்த படிக்க வேணும் என்ற உற்சாகம் எனக்கு கொண்டு குலசி பாஸ் பண்ணுற அந்த உத்வேகத்தில் கொண்டு சென்று எனது மகள் 5ஆம் ஆண்டு குலசி பாஸ் பண்ணினான். அந்த நேரத்தில் எனது மகளுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய கல்வியும் அவ பல்கலைக்கழகம் வரை சென்று கிண்டு கட்சியை ஸ்பெஷல் செய்து தான் அந்த கல்வியை முடித்து திருமணம் ஆகிவிட்டார். மகன் மெய்கள் படித்து தன்னுடைய திருமணம் செய்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். எனக்கு அவர்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. நான் சுயமுயற்சிகள் செய்தால் நான் வேலை செய்த இடத்தில் எனக்கு வேலை செய்த தொழிலில் பென்ஷன் வருகின்றது. அந்த பென்ஷனை எடுப்பேன். மற்றபடி சில என்னுடைய கோயிலுக்கு தேவையானது சில படிப்பேன். மற்ற நெல் இருக்கு, சாப்பாட்டுக்கு நெல் இருக்கும், உளுந்து இருக்கும், எள்ளு இருக்கும், இப்படி இந்த இதுகளிலே நான் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நீர்காணலுக்காக நாங்கள் காய்ச்சி ஒன்றுகே இன்னொரு விஷயத்தை சொன்னீங்கள். நீங்கள் இந்த விவசாயம், அதாவது நல்லா உங்களுக்கு வயல் செய்ய தெரியும், உப உணவு பயிற்சிகளை ஈடுபட தெரியும் அதெல்லாம் சொன்னீங்கள். இப்போ நீங்கள் வயலில் வேலை செய்வீங்களா, என்னென்ன வேலையில் செய்வீங்கள்? நான் வயலுக்கு போய் தண்ணி விடுறது பார்ப்பேன், தண்ணி விடுவேன். வயலுக்கு என்ன நோய் இருக்குது அதுக்கு மருந்தடிக்கணும், அந்த மருந்தடிக்கிற வேலையை ஒரு ஆளை நம்மளது அது ஆரே இன்னொரு ஆளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுகின்றது. சில முக்கியமான வேலைகளுக்கு சில ஆட்களை பிடிப்பேன். மற்ற எனக்கு சில வேலைகள் தெரியும். வயலுக்கு தண்ணி கட்ட ஒரு முறை நான் தண்ணி உழைப்பில் வயல் விதைத்தேன். போகும் பொழுது ஒரு மண்பட்டியை பின்னுக்கு கட்டி கொண்டு தான் செல்வேன். கட்டாயம் வயலுக்கு போகும்போது மண்பட்டி சிகுவேன். அப்போ நான் சைக்கிளில் மண்பட்டியை கட்டி கொண்டு போய் அன்று ஒரு ஒரு 6 வருடத்துக்கு முதல் 6 வருடத்துக்கு முதல் 6-7 வருடம் இருக்கும் நான் வயல் பார்க்க சென்றிருந்தேன். அன்று ஒரு கடுகுரமான ஒரு குளிர், ஒரு நடுக்கமான ஒரு குளிரும் மழையும் பெய்தது. நான் அந்த நேரத்தில் ஒரு மழையும் பெய்து கொண்டிருந்தது. நான் அந்த நேரத்தில் வயலில் நின்றேன். நிற்கும் பொழுது அந்த வயல் கடமானுகள், அந்த வயல் தண்ணி கொடும் வாய்க்கால்கள் எல்லாம் அடைபடாத நிலையில் இருந்தது. நான் ஒவ்வொரு வயலாக சென்று மண்ணை போட்டு கட்டி கொண்டிருந்தேன். வரம்பை கட்டி கொண்டிருந்தேன். இன்னொரு ஆளை கூட்டி கொண்டிருக்கிறதில் அடுத்த நாள் கூட்டி கொண்டு போனால் அந்த வரம்பில் தண்ணி நிற்காது. அதனால் நான் என்னால் செய்ய முடியுன்றது அதை கட்டி கட்டி கொண்டு போய் எல்லா வயலுக்குள்ளேயும் தண்ணி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டு நான் வந்துவிட்டேன். அப்போ அன்று அந்த முறை எங்களுடைய நீர்வளம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இருந்தாலும் அந்த நான் கட்டின தண்ணி அந்த வயல் விளைவதற்கு ஒரு மிக மிக வாய்ப்பாக இருந்தது. அதை எனக்கு தெரியாது. இதை பரவலாக பலர் கதைத்துள்ளார்கள். ஒரு நான் ஒரு ஒரு குமணமனையில் ஒரு செத்த வீட்டுக்கு போயிருந்த பொழுது ஒரு அம்மா வந்து என்னை கேட்டால், நீங்கள் தானோ அந்த தண்ணியை அந்த மழை நேரம் கட்டி வயல் விளைவிச்சு எடுத்த நீங்கள் என்று என்ன கேட்டால், நான் சொன்னால் உங்களுக்கு யார் கூறினார்கள் என்று, இல்லை உங்களை பெரிய இதை பற்றி கதைத்தார்கள் என்று, நல்ல வேலை செய்திருக்கிறீர்கள் என்று. அப்போ இன்னும் இந்த வயல் கண்ணோட்டத்தோடும் நான் கும்பலவனை சைக்கிள் சேர்ந்து செல்லும் பொழுது எல்லோரும் பார்ப்பார்கள். நாகரிகமாக நான் உடுத்து செல்வதிலே வயலுக்கு போகும்பொழுது சுரி விரலும் அது விரலும் இது விரலும் நாகரிகமாக உடுத்து செல்வது போகும்பொழுது சாப்பாடு வீட்டில் 2-3 பாசல் கட்டி கொண்டு தான் போவேன். யாரும் வேலைக்கு தஜ்மையும் கூட அவர்களுக்கும் கொடுக்க வேணும், டீயும் கொண்டு போவேன். அப்போ இப்படித்தான் வயல் வேலைகள். வயல் வேலை என்றால் உங்களுக்கு தெரியும் தானே. இப்படி நாங்கள் போகும்பொழுது நாகரிகமாக கொடுக்கல, இருந்தாலும் ஒரு மாற்றுவதற்கு சின்ன ஒரு பேம்பையால் கொண்டு போவேன். வீட்டை வந்து ஒரு பிள்ளை மாற்றி. ஆனால் அதுதான் நிறைவான சந்தோஷம் இருப்பேன். நாங்கள் விளைவித்து நாங்கள் உண்டு, எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாங்கள் உணவை கொடுக்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் அது வார்த்தைகளில் நாங்கள் சொல்ல முடியாது என்றால், எங்களிடத்தில் எங்களுடைய வீட்டிற்குள்ளே நெல் இருக்கிற போது, அரசி கிடைக்கிற போது, ஏனைய தானியங்கள் கிடைக்கிற போது, அந்த வீடும் அந்த வாழ்க்கையும் எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையும் கூட நிறைவாக இருக்கும். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. சரி, நாங்கள் இப்போ உங்களுடைய அந்த முன்னிய தொழிலினுடைய பக்கம் நாங்கள் சென்று வருவோம். நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற சிறைச்சாலை காவல் அதிகாரியாக இருக்கிறீர்கள். எப்படி இந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டீங்கள்? அந்த காலத்தில் நீங்கள் பணியாற்றி இருக்கிற போது நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய அனுபவங்கள் இவை சார்ந்த கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் 1975 ஆம் ஆண்டு அப்போ மாவட்டமாக பிரிக்கக்கூடிய வவுனியா மாவட்டம். எனக்கு வவுனியாவும் முல்லத்தையும் ஒரு வேறு மாவட்டமாக தென்பதுவில்லை. ரெண்டும் ஒன்று தண்டு தான் நன்றும் கருதி வருகின்றேன். அந்த நேரத்தில் 1975 ஆம் ஆண்டு ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு கடிதம் வந்தது. நாங்கள் ஓயில் பாஸ் பண்ணிவிட்டால் பதிவு செய்வது வழக்கம். அதன்படி எனக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த நிரும பரீட்சைக்கு வரும்படி. அந்த நிலம் பவுனியாக போவதற்கு 10 ரூபா காசு தான் வேண்டும். 75 ஆம் ஆண்டு 10 ரூபா காசு தான் வேண்டும். அம்மாவுக்கும் கஷ்ட நிலை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இப்படியோ ஒரு 10 ரூபா காசு தந்து தனியாக போய் எங்களுக்கு பழக்கம் இல்லை, அனுபவங்களும் இல்லை. அப்போ தானும் பெற வேணும் என்று சொன்னால் நான் சொன்னேன், இருவரும் போவதாக இருந்தாலும் 20 ரூபா வேண்டும். நான் என்னுடைய தோழிகளுடன் போய் கவனமாக வருகின்றேன், நம்ம பயப்பட வேண்டாம். அப்படியே வந்து முள்ளியவளை சந்தைக்கு முன்னுக்கு வந்து பஸ்ஸுக்காக வந்தேன். என்னுடைய சக
தோழிகள் பஸ்ஸில் போய்விட்டார்கள். பஸ்ஸை விட்டுவிட்டு எனக்கு மிகுந்த கவலை, வெட்கமாக இருந்தது. அப்படியே நின்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். பின்னால் ஒரு பஸ் வந்தது, மாங்குளம் பஸ் வரும்பொழுது அந்த பஸ் என்னை பார்த்து நான் நிற்கும் இடத்தில் நின்றது. என்னை அந்த கண்டக்டர் கூப்பிட்டார், தங்கச்சியை நிற்கிறேன். நான் தெரியாத மாதிரி மறுபக்கம் பார்த்து நின்றேன். இவர் திரும்ப திரும்ப கூப்பிட்டார். நான் பயிலுடன் நின்றேன். என்னென்று கேட்டேன், நீ நிற்கிறீரண்டு கேட்டேன். நான் சொன்னேன், இப்படி வவுனியாக போக வந்தேன், நான் பஸ்ஸை விட்டு விட்டேன். இஞ்சி வரும் இதில் வந்து மட்டக்களப்பு பஸ்ஸில் ஏற்றி விடுறேன். எனக்கு அது ஒரு பயமாகத்தான் இருந்தது. அது சொன்னால் பயப்பட வேண்டாம், மட்டக்களப்பு பஸ்ஸில் ஏற்றி விட்டால் வவுனியாக போகலாம் என்று. அப்போ இங்கே ஆக்கள் இருக்கிறார்கள், நான் உங்களுக்கு உதவியாளர்களை விட்டு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு அப்பொழுது எத்தனை வயது? 17. எனக்கு அப்பொழுது வயசு 20. 20. அப்போ நான் அந்த பஸ்ஸிலே ஏறிவிட்டேன். எனக்கு ஒரு தனிப்பயன்தான், அம்மாவுக்கும் தெரியாது, நான் தனியாக போகிறேன் என்று அதில் ஏறி இருந்து கொண்டேன். இருக்கும் பொழுது அவர்கள் என்னை கொண்டே லேபர் ஆஃபீஸை காட்டினார்கள். நானும் அங்கிருந்த பியோனிடம் எனது கடிதத்தை கொடுத்தேன். என்னையும் கூப்பிட்டார்கள். அதில் ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கிட்ட நிர்ம பரீட்சைக்கு வந்திருந்தார்கள். அதில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு சிங்கள பெண்மணிக்கும் ஒரு தமிழ் பெண்மணிக்கும் தான் வாய்ப்பு கொடுப்பதாக அறிவித்தல் வழங்கப்பட்டது. அப்பொழுது நான் அதில் ஒரு எல்லாருமாக செலக்ட் பண்ணி ஒரு 25 பேரை தெரிவு செய்து எடுத்தார்கள். அந்த 25 பேருக்கும் அடுத்த நிர்ம பரீட்சை முல்லைத்தீவில் நடக்கும் என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு அனுப்பியிருந்தார்கள். அந்த இடத்தில் நாங்கள் வீடு வந்துவிட்டோம். பிறகு ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டது. அந்த தேதியில் முல்லைத்தீவுக்கு சென்றிருந்தோம். இந்த கணவருக்கு எங்களுக்கு அப்பொழுது அம்மாவுக்கும் வெளியில் ஒருவரையும் பெருசாக பழக்கம் வரை தெரியாது, எனக்கும் தெரியாது. பரவலாக மற்றவர்களுக்கு வெளியில் தெரிந்த பிறவெளியமானவர்களே தெரியும், இந்தியாவை வேண்டு அம்மாவுக்கும் தெரியாது. அப்போ நான் செல்லும் பொழுது அம்மாவை கேட்டேன், அம்மா எனக்கு ஒருவரும் இல்லை, என்ன செய்வது, எல்லாருக்கும் ஆக்கள் இருக்கிறார்கள், உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையம்மா, இப்படி நான் நெருமப்படுத்தி போக வேணும் அடம் சொல்லி விடுவீர்களாண்டு சொன்னால் நீ ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், நீ போகளே பழையில் வைரவரும் கல்லடியான் கோயில் அம்மங்கொழி சந்தையில் அவரும் உங்களுக்கு பின்னுக்கு வந்து உனக்கு உதவி செய்வார்கள்ண்டு. நான் அம்மாவின் பாக்குடன் சென்று நெருமப்பரீட்சைக்கு சமூகம் அளித்தேன். அப்பொழுது நெருமப்பரீட்சையில் என்னை சகலவிதமான கேள்விகளும் கேட்டு கடைசியில் இறுதியில் என்னுடைய விளையாட்டு திறமையான சீட்டுகளை நான் பாடசாலையில் பெற்ற விளையாட்டு திறன் சீட்டுகளையும் பார்த்து எனக்கு புள்ளி வழங்கியுள்ளார்கள். ஆனால் நான் தெரிவாகினதை பற்றி எனக்கு தெரியாது. பின்னர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இலங்கையில் எந்த இடத்திலும் வேலை செய்ய முடியுமா என்று. நான் ஆம் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு பிறகு அங்கு வேலை செய்த ஒருவர் எங்களுடைய மற்ற சக தோழியா அவர்களுக்கு தெரிவித்தார்கள், இவர் இதில் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அடுத்த ஒரு சிங்கள பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டது. நான் வீடு வந்து சேர்ந்து விட்டேன். அம்மாவுக்கு பலரும் கூறினார்கள், இந்த வேலைக்கு அவ விடுவது சரியில்லை, அங்கு கூடுதலாக ஆண்கள் வேலை செய்யும் விட வேண்டும். அம்மா கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருந்தேன். இதைத்தான் நான் உங்களை அடுத்த கேள்வியாக கேட்கணும் இருந்தேன். இந்த காலத்திலேயே பெண்கள் முன்னேற்றகரமாக பயணப்படுவது என்பது ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் நீங்கள் போன நேரத்தில் அப்படி சூழ்நிலை, அதை அம்மா கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நான் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா எனக்கு வந்த சந்தர்ப்பத்தில் நான் உழைத்து நான் சாப்பிடுவதை தான் விரும்புகிறேன் அம்மா, என்னை விட சொல்லி. அவன் அதையும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அரியான்பிகை செல்லத்துடன் ஒருவர், அவர் பியோன் வேலை செய்தவர், மிகவும் அறிவாளி. அவர் அந்த கடிதத்தை கொண்டு வரும் பொழுது அம்மாவுக்கு சொன்னார், அம்மாவை அன்னமுத்து என்றும் அழைப்பது, நீ சிந்திக்காதே, உனது மகளை விட, அவள் தனது கட்டித்தனத்தை எந்த இடத்திலும் திறமையாக சாதிக்கக்கூடிய வல்லமை உள்ளவள். நீங்கள் இங்கே பார்க்கும்போது சமூகத்தில் பல இடங்களில் வேலை செய்தாலும் பலர் தளம்பி விடுகிறார்கள், உனது மகள் உறுதியாக நின்று வேலை செய்வானே, பயப்படாதே, அவர் தன்னை பாதுகாத்து வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டிக்காரர் என்று சொல்லி என்னை சொல்ல அம்மா அதுக்கு மறுப்பு இல்லாமல் என்னை வேலைக்கு அனுப்பி வைத்தார். அதன்படி நான் வேலைக்கு சென்றிருந்தேன். எனக்கு முதல் நாள் நிகழ்வு மிகவும் ஒரு பயமாகத்தான் இருந்தது. கருப்புடுப்பு போட்டவர்கள் நீதிமன்றத்தில் கதைக்கும் போலீஸ்காரர் எல்லாரையும் பார்க்கும்பொழுது இது என்ன கூட்டுக்குள் நான் வந்து விட்டேன் என்று இருந்து நான் எனது உறுதியான மனத்தை கைவிடவில்லை. எனது கடமைகளில் கண்ணாக இருந்தேன். இருந்து வேலை செய்து 36 வருடங்கள் சிறைச்சாலையில் வேலை செய்தேன். வேலை செய்து ஒரு சிறந்த உத்தியோகத்தராகவும் நான் வேலை செய்தேன். எங்கெங்கு வேலை செய்திருக்கிறீங்க? முல்லைத்தீவு முதலாவது இடம், அடுத்தது மன்னர், வவுனியா, யாழ்ப்பாணம் சில நேரங்களில் வேலை செய்வேன். கோட்டைக்கு கோட்டைன்றது எங்களுக்கு ஒரு உண்மையான நாங்கள் வேலை செய்த ஒரு தாய் வீடு மாதிரி தான். மற்ற அண்டா சூழங்களிலும் இடைநிலையாக வேலை செய்வேன். வெளிக்கடைக்கும் விளையாட்டுகளுக்கு போய் வேலும் பொழுது கையொப்பம் விட்டு வேலை செய்வேன். இப்படி வேலை செய்து 2015 ஆண்டு
இலங்கையில் இந்த ஒரு புறம் இந்த உயர் பதவி கொடுப்பதற்காக கூப்பிட்டிருந்தார்கள். அதில் என்னுடன் 8 பெண்கள் அந்த நிர்மூக பரீட்சைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அதில் நான் ஒரு தமிழ் பெண்மணியாக அந்த நிர்மூக பரீட்சையில் இருந்தேன். அதில் நான் அந்த நிர்மூக பரீட்சையில் எனக்கு உயர் பதவி ஓசியர் ப்ரமோஷன் மேற்பார்வையாளர் பதவி எனக்கு கிடைத்தது. அதை முதல் அண்டாசபுரத்தில் செய்வதற்காக என்னை போடப்பட்டிருந்தது. நான் கொஞ்சம் சிறிது சிந்தித்தேன். கொஞ்சம் சிக்கலான காலங்கள். நான் உமசரிடம் கேட்ட பொழுது எனக்கு பவுனியா தரும்படி எனக்கு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் கஷ்ட நிலை, அதற்கு அப்பாவும் இல்லை என்று கேட்ட பொழுது அவர் அதற்கிணங்கி எனக்கு பவுனியாவையே விதமாக தந்தார். நான் அங்கு வேலை செய்தேன். அங்கு வேலை செய்து தான் இந்த சாதனைகளை படைத்தேன். அப்போ 93 பிறகு முல்லைத்தீவில் இருந்தாலும் இந்த சாதனைகள் நாங்கள் கூடுதலாக படைத்தது படைத்த குடியாக அந்த வாய்ப்பு இருந்தது பவுனியா மாவட்டத்தில் தான். அங்கிருந்து தான் நான் போய் வருவது. அந்த கட்டத்தில் இந்தியாவில் வர முடியாது. அங்கிருந்து தான் நான் எனது விளையாட்டுகளில் பங்கு பற்றி தங்கப்பதங்களை வென்றேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் விளையாட்டுகளுக்கு போவதாக இருக்கட்டும், அது உள்ளூரில் இருக்கட்டும், அல்லது அதாவது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நீங்கள் விளையாட்டு போட்டிகளுக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது உலகளாவிய ரீதியில் நடைபெறக்கூடிய நீங்கள் சொன்னீங்கள் பிலிப்பைன்ஸு போயிருக்கிறீங்கள், சிங்கப்பூர் போயிருக்கிறீங்கள், இப்படிலாம் போகிட்டில்ல இன்றைக்கும் கூட பிள்ளைகள் வந்து என்ன சொல்லிடணும், எப்படி அம்மா பார்க்கணும் இப்போ அவர்கள் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்து தங்களை பிள்ளைகளுக்கும் சொல்கிறார்கள். அம்மா மாதிரி வர வேண்டும், அப்போ மாதிரி வர வேணும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மகள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். என் பாராட்டை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். என் உறவினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைகிறார்கள். எனக்கு சில நேரம் கலர் கேட்டதுண்டு, நீர் வயசு என்ற காலத்தில் விளையாட்டுக்கு சென்று விழுந்து விட்டால் உண்மை யார் பார்ப்பது, கைகால் ஒடி முடிஞ்சு விட்டால் திருப்பி கைகாலை எடுக்க முடியாதென்று நான் அதையும் நான் பொருட்படுத்துவதில்லை. என்னுடைய நோக்கம் விளையாட்டு பிடிக்கு செல்ல வேண்டும், பரிசுகள் எடுக்க வேண்டும். பலர் எனக்கு அறிவூட்டி இருக்கிறார்கள், விழுந்தால் அடுத்த கட்டம் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக. வாழ்க்கை எப்படி முடியும்? எங்களிடம் உறுதியான மனம், ஒரே நோக்கம். ஒரு தொழிலை செய்யும் பொழுது நாங்கள் ஒரே நோக்கோடு போனால், நோக்கத்தோடு நாங்கள் செல்வோமாக இருந்தால் கடைசி வரையிலும் நாங்கள் வெற்றி தான் அடைவோம். பல நோக்கம் மனதில் கொண்டு நாங்கள் செயல்பட்டால் எவரும் இந்த விடயத்திலும் வெற்றி பெற முடியாதே. இந்த கட்டத்தில் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமான செய்தி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் இப்படியே தொடர்ந்து உரையாடலாம், ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொஞ்சம் முடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முதல் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும். பொதுவாக இந்த சிறைச்சாலைகளில் கடமையாற்றுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆசிரியர் என்றால் நாங்கள் மாணவர்களோடு ஊடாடக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும், அல்லது ஒரு சமூகத்திலே வேலை செய்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறதோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு. ஆனால் சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளோடு நீங்கள் அவர்களோடு அந்த ஊடாட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் அங்கிருக்கிறவர்களும் மனிதர்கள் தான் என்பதை நாங்கள் நிச்சயமாக மனசில் வச்சுருக்கோம். உங்களுடைய இந்த சேவை காலத்தில் உங்களுடைய இந்த குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ளே ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதா, அல்லது நீங்கள் அங்கிருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடியவுடைய? உலகத்தில் உண்மையாக நாங்கள் ஒரு பல்கலைக்கழகம் செல்ல தேவையில்லை. நான் எனது நீதிமன்றம் ஊடாகவும் எனது சிறைச்சாலை ஊடாகவும் பல அனுபவங்களை பெற்றுள்ளேன். நான் 75-76 ஆண்டு வேலைக்கு சென்றிருந்த பொழுது என்னுடைய ஒரு ஆசிரியர் தான் எனது ரூம்மேட்டாக இருந்தார். அவள் பொழுதுபட தன்னுடைய புத்தகங்களை புரட்டி புரட்டி பார்ப்பா, நாளைக்கு பிள்ளைகளுக்கு என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு புத்தகத்தை புரட்டி புரட்டி பார்த்து தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறீர்கள். நான் ஒன்றுமே புரட்டி பார்ப்பதில்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புது பாடம் படித்து கொண்டு வருகிறேன். நீதிமன்றத்தை சொல்வது பலவிதமான பலவிதமான ஆக்களை அவர்களோடு நான் ஊடாடினபடித்தான் என்று நான் ஒரு நிறைவான ஒரு ஆளாகவும் வீரமுள்ள ஒரு ஆளாகவும் உங்கள் மீன் காட்சி அளிக்கின்றேன். பலவிதமான விடயங்களை உடையவர்கள் அவ்விடத்தில் வருவார்கள். எனக்கு நாங்கள் அந்த இடத்தில் அவர்களிடம் அவர்களுக்கு நான் ஒரு நாளும் அடிப்பதில்லை, கோபம் காட்டுவதில்லை. மிகவும் சந்தோஷமாகத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வேன். சந்தோஷமாக கதைத்து ஒரு மனிதர் ஒரு பிழை செய்தால் அவர்களை நாங்கள் அடித்தோ சண்டித்தோ அவர்களை சமூகத்துக்கு முன்மாதிரியாக்க முடியாது. இதை பெற்றாரும் மனதில் கொள்ள வேண்டும், சமூகத்தினரும் கொள்ள வேண்டும். ஒருவன் ஒரு பிழை செய்த விட்டால் அவனுக்கு அடித்து அவனை திருத்தலாமல் சிந்திக்கக்கூடாது. நான் மிகவும் அன்பாக என்னுடைய கைக்கு வந்த பிள்ளைகளை தினியோ சமூகத்தில் மிகவும் முன்மாதிரியாகத்தான் நின்று வாழ்ந்து வருகின்றார்கள் சிறையில் இருந்தவர்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பவசமாகத்தான் ஒருவன் ஒரு பிள்ளையை விடுகின்றான். உண்மையாக அவன் ஒரு
சந்தர்ப்பமாக வரும்பொழுது அவனை உண்மையான கதியாக நாங்கள் எதிர்நோக்கக்கூடாது. அவனை நல்லா உற்று நோக்கி பார்த்த பிறகுதான் அந்த குற்றத்தின் தன்மையை தெரிந்துதான் அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தெரிந்தாலும் அவர்களுக்குடைய புத்தியை நாங்கள் வழங்கி அவர்களை திருப்பி நாங்கள் புனருத்தாவனம் செய்து சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவரை கலைத்து விட்டால் அது சமூகத்துக்கு மிகவும் பிழையான ஒரு செயல். எங்களுடைய உத்தியோகம் உண்மையாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத உத்தியோகம். ஒரு தடவை நான் எஸ்கோர்ட் அந்த நாங்கள் அண்டாபுரத்திலிருந்து கைதிகளை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம் கோர்ட்ஸுக்கு கொண்டு வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுது அந்த இதுக்கு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். அதிலேயே ஆண்கள் ஒரு 16 பேரும் என்னுடைய பொறுப்பில் ஒரு 5-6 பேருமாக வந்தோம். வரும்பொழுது பவனியா ஸ்டேஷனில் சிக்னல் விலை இல்லை, ஸ்டேஷனில் சிக்னல் விலை இல்லை. அப்பொழுது நான் மற்ற பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ஒரு சத்தம் செயின் சத்தங்கள் களை உலண்டுகிட்டது. பெண்களுக்கு செயின் போடுவதில்லை, கண்க போடுவதில்லை. வெட்டி பார்த்தேன் ஒருவன் இறங்கி ஓடுகின்றான், ஒரு கைதி. நான் வாகனத்திலேருந்து இறங்கி ஓடுறேன், அவன் அந்த ரெயின்லேருந்து இறங்கி ஓடுகின்றான். ரெயின் சிக்னல் விலையில் நிற்கிது. நான் திரும்பி பார்த்தேன் ஓடுகின்றான். நான் இதையும் சிந்திக்கவில்லை, அவனை பிடிக்க வேண்டும் என்ற நோக்குடன் இறங்கி நானும் அவனை பின்தொடர்ந்தேன். சிந்தாமணி புள்ளியார் ஊடாக கிட்டத்தட்ட ஒரு 12,000 மைலுக்கிட்ட ஓடியிருப்பேன். 5,000 மீட்டரில் 12,000 மீட்டருக்கிட்ட ஓடியிருப்பேன். ஓடி வரும்பொழுது அவன் களைத்து விட்டான். மெல்லியொரு தடிகால் இப்படி இருந்தேன் இப்படி நின்று, மிஸ் எனக்கு அடிக்க விட்டுறாதீங்க, அடிக்க வேண்டாம்னு சொன்னான். இவங்களுக்கு அடிக்க மாட்டோம். எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் தான் தப்பத்தான் படி பார்ப்பானே ஒழிய மற்றபடி தான் இது கொண்டு சிந்திக்க மாட்டேன். சிறச்சியாளர் பொல்லாத இடம். அந்த கட்டத்தில் நான் அவனை பிடித்து 3 பேருடைய தொழிலை காப்பாற்றி பாதுகாத்து ஒப்படைத்தேன். அந்த நேரத்தில் மதிப்பு அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இளஞ்சலி இனிய அவர்கள்லாம் நீதிமன்றத்தில் நீதிபதியாக கடமையாற்றி கொண்டிருந்தார். அவர் அந்த கேஸை ஸ்பெஷல் கேஸாக மாற்றி அவரை நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தினார். அப்பொழுது அன்று நான் அந்த விடயத்தை என்னுடைய மேலிடத்துக்கு அறிவித்திருந்தால் எனக்கு ஒரு உயர் பதவி கிடைத்திருக்கு. 3 பேருடைய தொழிலுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக நான் அதை கூறவில்லை. ஒரு முறை நான் நெருப்பு பரீட்சைக்கு செய்யும் பொழுது எல்லாரும் சொன்னார்கள், ஒரு நீதிபதியின் கடிதம் இருந்தால் நல்ல எடுத்துக்கொண்டு போங்கள் என்று. மற்றவர்கள் எடுத்து விட்டார்கள், நான் எடுக்கச் சென்றேன். அப்பொழுது உதயகுமார் சிவர்கள் நான் ஒரு கைதியை பிடித்ததாக கூறி எனக்கு ஒரு சான்றிதழ் எழுதி நீதிபதி அவர்களிடம் இளஞ்சிய நீதிபதி அவர்களிடம் கையொப்பம் விட சென்றார். அவர் சொன்னார், அது உத்தியோகபூர்வமாக அவ அன்று அறிவிக்கவில்லை, அது நீங்கள் போட்டு அடிக்க இயலாது, அவருடைய வேறு திறமைகளை போட்டு அடித்து கொண்டு வாருங்கள் என்று. அதன் பிறகு நான் கடிதத்தை கொடுத்து கொண்டு சென்றேன், அதை நிரூபப்படுத்தி சென்றேன். அதிலும் எனக்கு அதில் இடம் கிடைத்தது. அந்த கடிதத்தை பார்த்தும் எனக்கு உரிய புள்ளிகள் நான் பெற்றுக்கொண்டேன். அதால் நான் ஓசியராக தெரிவு செய்யப்பட்டு சிறைச்சாலையில் கடமை புரிந்தேன். 8 பேரில் 7 சிங்கள பெண்மணிகளும் அடுத்த தமிழ் பெண்மணி நானாக தெரிவு செய்யப்பட்டு கடமை புரிந்தேன். அதை இந்த நிலத்துக்குரியதும் கூட அந்த வீரமும் அந்த விவேகமும் எங்களுடைய தாய் மண்ணுக்கும் உரியது. இப்படி இருக்க நாங்கள் செய்யக்கூடிய கடமை, நாங்கள் ஆற்றுகிற அந்த பணியை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எங்களுடைய மனச்சாட்சிக்கு பாய்ந்து இன்னொருவருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் நாங்கள் ஆற்றுகிற போது நீங்கள் செய்திருப்பதை போல் அந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சிருந்தால் அந்த செய்தியை நீங்கள் உத்தியோகபூர்வமாக்கி உங்களுக்கு ஒரு நன்மையை பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கன்னா அந்த கைதியினுடைய வாழ்வையும் நீங்கள் சீரமைத்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய மனதையும் நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். நிறைவாக இருந்திருக்கும் உங்களுடைய அந்த பணி என்கிற அந்த செய்தியை நாங்களும் பெற்றுக்கொண்டவர்களாக மிக்க நன்றி. நாங்கள் நிறைய நேரம் காய்ச்சிருக்கிறோம். நாங்கள் காய்ச்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய உறவுகள்கிட்ட போய் சேரிக்க மிக முக்கியமான விஷயங்கள் போய் சேரும். உங்களுடைய உறவுகளுக்கு ஏதாவது நீங்கள் குறிப்பிட விரும்பினா குறிப்பிட. அடுத்து ஒரு விடயம், 2020 அமெரிக்கன் தமிழ் பல்கலைக்கழகத்தால் கொழும்பு சர்வதேச பண்டாரநாயக்க சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தில் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதும் விளையாட்டில் கலாநிதி பட்டம் வழங்கி என்னை கௌரவித்தார்கள். நான் பிரிப்பெரும் செல்வதற்கு நான் இவருடைய உதவியையும் நாடவில்லை. கிட்டத்தட்ட 3,500,000 செலவாகியுள்ளது. அப்படி நாங்கள் சில இதுகளை எதிர்பார்க்காமத்தான் எங்களுடைய விடயங்களை சரியாக செய்த முடிக்கலாம். எதிர்பார்த்தா அந்த டைமில் எல்லா விஷயம் முடியாது. நாங்கள் இங்கே நான் இங்கே வேலை செய்கிற காலத்தோடு எங்களோட யுத்த காலங்களில் நான் எதுக்கும் பயப்படாமல் அந்தந்த இடத்துக்கு விளையாட்டு போட்டி சென்று வெற்றி பெற்று வருவேன். வெற்றி பெறுவது வழக்கம். சிலர் அந்த இடங்களுக்கு போக மாட்டார்கள், நான் துணிவுடன் போய் வருவேன்.
அப்படி போய் வரும் பொழுது ஒரு முறை நான் விளையாட்டில் முதலாவதாக வந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு குரல்கள் வளமாக தட்டப்பட்டு கேட்டது, நீங்கள் அண்ணாவுக்கு பின்னால் ஓடினால் எப்படி இருக்கும் என்று. கரகோஷம் தட்டினார்கள், கரகோஷம் செய்தார்கள். அப்பொழுது நான் ஓடி முடிந்து முதலாவதாக வந்து அந்த கரகோஷம் கத்தின பக்கம் போய் சொன்னேன், தம்பி நீங்கள் ஏன் இப்படி கத்துகிறீர்கள், அண்ணாவும் அம்மாவும் சகோதரங்கள், நீங்கள் நான் எனக்கு வலிவில்லை, எனக்கு இந்த உத்தியோகம் பார்த்தா தான், எனது உத்தியோகத்தை செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்து உத்தியோகம் பார்த்து சம்பளம் எடுக்கின்றேன், எனது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற இதில் நான் செய்கின்றேன். அண்ணா வலுவுள்ளவர், அவர் தன்னை விலையை தான் செய்கின்றார். இதுதான் வித்தியாசம். இதில் ஒன்று விலைப்படுத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் சில நேரம் வந்து அடையாளத்தை பார்த்து விட்டு சில உறுதிப்படுத்துகிறீர்கள், அந்த இடத்தில் பிறந்தாலும் இந்த இந்த ப இந்த செக்ஷனில் இருப்பீங்கள், இந்த இடத்தில் இந்த செக்ஷனை செய்வீங்கள் என்று. உன்னுடைய அப்பா அந்த போர் இடந்த இடத்துல நீ புறக்கைக்குள்ளே நீர் அந்த இடத்தில் தான் புறப்பீர். அப்போ புறக்கும் பொழுது உன்னுடைய அடையாள அட்டையோ உன்னுடைய பேர் சர்டிஃபிகேட்டோ அந்த இடத்தை தான் சாரும். இலங்கை ஒரு பொதுவான இடம், நாங்கள் இலங்கையோர் பொதுவாக உற்று நோக்க வேண்டும். தமிழர், சிங்களவர், முஸ்லீம், பரங்கியர் எல்லாரும் வாழும் ஒரு இடமாக கருத வேண்டும். அதை நாங்கள் பிரித்து பார்க்கப்படாது. இலங்கையில் நான் கொழும்பில் எல்லாரும் புறக்கலாம், முல்லைத்தீவில் புறக்கலாம், வவுனியாவில் புறக்கலாம், திருவோணமலையில் புறக்கலாம், அம்பாந்தோட்டையில் புறக்கலாம், அப்படி பல இடங்களும் இதை பெற்றுக்கொண்டு நாங்கள் இதில் சிலதை தீர்மானிக்க முடியாது. நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நாங்கள் செய்யும் தொழிலே அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை தான். அந்த தொழிலை மட்டும் நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருப்போம். அந்த பக்கங்கள் நாங்கள் திரும்பாமல் இந்த தொழிலை நான் செய்வோம். அவர் அவர் எடுத்த தொழிலை அவரவர் தங்கள தொழிலை தாங்கள் செய்து முடிக்கட்டும். நாங்கள் அந்த பக்க சார்பாக எதையும் கதைக்க வேண்டாம். சார்பாக கதைத்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லி சொன்னேன். அவர்கள் அன்றிலிருந்து இப்படியான கதைகளை எனக்கு முன்னால் கதைப்பதில்லை. இப்படியாக நான் எனது தொழிலு கூட சில வீரதீரமான செயல்களை கதைத்துத்தான் எனது தொழிலை நிறைவேறி செய்தேன் என்று மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளேன். மகிழ்ச்சியான செய்தி. இப்படியே உங்களுடைய அந்த சேவைகள், உங்களுடைய இந்த வீரப்பயணங்கள் தொடர வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களை எங்களுடைய உறவுகள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொள்ளுகிறோம். உங்களுடைய இந்த கால்கள் ஓயக்கூடாது. அது நிலத்துக்காகவும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் அது இன்றைக்கும் தடகளத்திலே அது விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இயற்கையிடமும் விண்ணப்பித்துக் கொண்டு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.